புத்தாண்டையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. லிபிகா, தற்போது வடபழனி முருகன் கோவிலில் புத்தாண்டையொட்டி பக்தர்களின் கூட்டம் எப்படி இருக்கு, அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. ஆங்கில புத்தாண்டு நேற்று நள்ளிரவு பிறந்தது. இதையொட்டி நேற்று நள்ளிரவு புத்தாண்டு பிறப்பதையொட்டி அனைத்து மக்களுமே புத்தாண்டை வரவேற்றனர். தொடர்ச்சியாக இன்று காலை முதலே சென்னை வடபழனி முருகன் கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழ் புத்தாண்டு என்று கோவிலுக்கு வந்து பூஜை செய்து அதே போன்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதே போல் இந்த ஆண்டு ஒட்டி புத்தாண்டை ஒட்டி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலை முதலே நீண்ட நேரம் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக பக்தர் நம்மிடம் கேட்கலாம், ஆனா நீங்க எங்க இருந்து வரீங்க, எவ்வளவு நேரமா வரிசையில நின்னீங்க? எனக்கு சொந்த ஊருக்கு காரைக்குடிக்கு பக்கத்துல பாதரக்குடி குன்றக்குடி பக்கத்து ஊர் பாதரக்குடின்னு கிராமம். நான் ஈக்காடுதாங்கல இருக்கேன். நான் கைகால் ஒடிஞ்சாலும் கட்டுற புத்தூர் கட்டு கட்டுறவங்க. ஆமா ஆமா ஆமா. காலையிலேருந்து சாமி தரிசனம் எவ்வளவு நேரமா லைன்ல நின்னீங்க? நாங்க முதியவர்ங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் விட்டாக நாங்க உடனே வந்து பாத்துட்டோம். கடந்த ஆண்டு வந்தீங்களா, இந்த ஆண்டு எப்படி இருக்கு கூட்டம்? ஒவ்வொரு ஆண்டும் வந்துகிட்டு இருக்கான், ஒவ்வொரு ஆண்டுக்கும் அதிகமான கூட்டம் தான் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியா மோனிஷா, ஒவ்வொரு ஆண்டுமே பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம், அதாவது ஆங்கில புத்தாண்டை ஒட்டி தரிசனம் செய்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக நம்மால் தற்போது நேரலையில் பார்க்க முடியும் பொது தரிசனம் என ஒரு வழியும், அதே போன்று சிறப்பு தரிசனம் 50 ரூபாய் கட்டணத்தில் ஒரு வரிசை, அதே போன்று வயது முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தை வைத்திருப்பவர்கள், அதே போன்று மேலும் இது போன்றவர்களுக்கு தனி வரிசை என 3 வரிசையாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது இன்னொரு பக்தர் நம்மளிடையே இருக்கலாம், அவரிடம் கேட்கலாம். அக்கா, நீங்க எங்க இருந்து வரீங்க, சாமி தரிசனம் செய்ய எவ்வளவு நேரமா காத்தி? நான் மயிலாப்பூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் வந்து 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கு. கிரௌட் எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க பொது தரிசனத்துல வரீங்களா இல்ல சிறப்பு தரிசனத்துல வரீங்களா? இல்ல இல்ல, நான் வந்து பொது தரிசனத்துல வரேன். கிரௌட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கடந்த ஆண்டு நியூ இயருக்கு வந்திருக்கீங்களா இல்ல இந்த ஆண்டு தான் நீங்க வந்து? இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரது. ஆனா நீங்க எங்க இருந்து வரீங்க, எவ்வளவு கிரவுட் இருக்கு? நாங்க சிவகாசியில இருந்து வரோம். இந்த ஆண்டு தான் தொடர்ச்சியாக ஆங்கில புத்தாண்டை ஒட்டி வடபழனி முருகன் கோவிலில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. கோவில் நிர்வாகம் சார்பிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இன்றி பக்தர்கள் நீண்ட நேரமாக காத்திருந்து தரிசனம் செய்வதற்கு எளிய வகையில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போன்று தனி வரிசை, பொது தரிசனம், சிறப்பு தரிசனம் என தனி வரிசை அமைக்கப்பட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இன்றி அவர்கள் அந்த வழியில் செல்வதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதே போன்று காவல்துறையும் கோவில் வளாகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரமாக நின்று தற்போது சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் சந்துரு தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டுமே ஆங்கில புத்தாண்டு அதே போன்று தமிழ் புத்தாண்டுக்கு இது போன்று மக்கள் தரிசனம் செய்வது வழக்கம். அதாவது புத்தாண்டு அந்த வாழ்வு வந்துட்டு நன்றாக இருக்க வேண்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி அமைதியாக நல்ல முறையில் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டுமே சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் காலை முதலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இன்றி எளிய முறையில் சாமி தரிசனம் செய்வதற்காக வழிகள் அமைக்கப்பட்டு அதே போன்று தடுப்புகள் அமைக்கப்பட்டு பல்வேறு மக்களும் கூட்ட நெரிசலில் இருந்து தவிர்ப்பதற்காக அவர்களுக்கு ஏற்பாடுகளானது கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இதே போன்று காலை முதலே சிறப்பு பூஜையானது முருகருக்கு நடைபெற்றது. அதைத் தொன்று சிறப்பு அலங்காரத்தில் தற்போது முருகன் அருள்பாலிக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக சாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை ஒட்டி காலை முதலே சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் மோனிஷா. லிபிகா களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.